அதிமுகவின் அடிமடியிலேயே பாஜக கை வைத்தால் பாஜகவுக்கே ஷாக் தந்து கொண்டிருக்கிறது கொங்கு திமுக. கடந்த ஒரு வருட காலமாகவே தமிழக கட்சிகளில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு பாஜக வலையை விரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்செட்டில் உள்ளவர்கள், சீட் கிடைக்காமல் ஒதுங்கியிருப்பவர்கள், போதுமான அங்கீகாரம் தராமல் ஒதுக்கப்பட்டவர்கள், போஸ்டிங் கிடைக்காதவர்கள், இப்படியான பல பேருக்கு பாஜக தூண்டிலை வீசி வருவதாக சொல்லப்படுகிறது. எனினும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அதிமுக திமுக தரப்பிலிருந்து பாஜக பக்கம் யாரும் தாவவில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக மீது அதிருப்தி கொண்டு பாஜக பக்கம் தாவிய சீனியர்கள் சிலர் மறுபடியும் திமுகவுக்கே வரப்போகிறார்களாம் கூக்க செல்வத்தை போல. தமிழக பாஜகவுக்குள்ளேயே சர்க்கல்களும் சர்ச்சைகளும் பூசல்களும் வெடித்து கிளம்பியுள்ள நிலையில் அக்கட்சியில் சேர்வதற்கு யாரும் பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் என்றே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக நடந்து வரும் பாஜக பூசல்களினால் காயத்ரி ரகுராம், டெய்சி போன்ற பெண் நிர்வாகிகளையும் தங்கள் கட்சி பக்கம் இழுக்க திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய கட்சிகளும் கூட முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களை இழுக்க பாஜக தன் முயற்சியை தொடர்ந்து செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவைச் சேர்ந்த நிலக்கோட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் க. அன்பழகன் நேற்றைய தினம் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்து விட்டார். பாரத பிரதமர் மோடியின் தலைமை ஏற்று பாஜகவின் மூத்த தலைவர்களின் முன்னிலையில் அன்பழகன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் என்று அண்ணாமலை கூட தெரிவித்திருந்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளையே தங்கள் கட்சியில் சேர்க்கும் நடவடிக்கைகளில் அண்ணாமலை ஈடுபட்டு வருவது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர்குட்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்து கொண்டனர். இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் தனது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இப்படி பல்வேறு நிர்வாகிகள் அதிமுகவை விட்டு வெளியேறி வருவது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓபிஎஸ்க்கோ கவலையே இல்லை என தொண்டர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவின் முக்கிய புள்ளி ஒருவரை திமுக தட்டி தூக்கி உள்ளது. பாஜக மாநில கூட்டுறவு அணி மாநில செயலாளர் டாக்டர் கணேசன் பாஜகவில் இருந்து விலகியுள்ளார். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்தும் கொண்டார். ஏற்கனவே பாஜக மகளிர் அணி உட்பட ஏராளமானவர்களை செந்தில் பாலாஜி திமுக பக்கம் கொக்கி போட்டு இழுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் தமிழக பாஜக கடுப்பில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் கொங்குவிலேயே குறிவைத்து நிர்வாகிகளை தூக்குவதாக பாஜக எரிச்சல் உள்ளதாகவும் பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு புள்ளியையும் தங்கள் பக்கம் இழுத்து மறுபடியும் கொங்கு பாஜகவுக்கே ஷாக் தந்துள்ளார் செந்தில் பாலாஜி.